ஆச்சி சத்துமாபு ஆச்சி சத்து மாபு ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சின்ன ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் அப்படின்னு அந்த சின்ன சின்ன ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம என்னோட முழு திறமையும் காட்டுவேன் நான் யாரையும் சார்ந்து வாழ முடியாத அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கணும் உலகத்திலே இது பெஸ்ட் ஜாப் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன் ரேடியோ நீங்க உள்ள போய் அந்த மக்கள் கிட்ட பேசி நீங்க பாட்டு கேட்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் பேசுறதை பார்த்துட்டு வாரமான ஒரு குழந்தை கதை சொல்லும் நிகழ்ச்சி இருக்கு ரேடியோல நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆறாவது படிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் டாலா இருக்கிற பசங்க ரொம்ப பிடிக்கும் டென்த்ல வந்து என்னோட கிரஷ் ஃபர்ஸ்ட் கிரஷ் பேர் வந்து அந்த உணர்வு பெருக்குல இருக்கும்போது அத சொல்லிடுவீங்க ஸ்பீடா பேசுவேன் இல்ல பட 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 சொல்லி முடிச்சுடுவேன் அவங்க உடனே யார் அதுல வந்து என்ன கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள வந்து ஏ டு ஜெட் திட்டி திட்டி எனக்கு வேணுங்கிறது நான் ரொம்ப அடம் அகம் புடிச்ச கழுத்து பஸ் வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் ஆட்டோ எல்லாம் போயிட்டு இருக்கு சேலம் ஸ்ட்ரீட்ஸ் தெரியும்ல ரொம்ப பிஸியா இருக்கும் நடு ரோட்ல போய் படுத்து ஊர்ல ஆரம்பிச்சிட்டேன் நடு ரோட்ல படுத்தா ட்ராக்கு கரெக்ட் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் எல்லாருமே நோ சொல்ல ஆரம்பிக்கும் மிரட்டினாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் காம்ப்ரமைஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா சில விஷயங்களுக்கு உடன்பட்டா அவங்களுக்கு சான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும் சிதம்பரம் உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருந்தா பிடிங்க வாங்க சிதம்பரம் டிவி ரிமோட் எடுத்து பாங்க சிறந்த சிதம்பரம் ஆனால் ரேடியோ மட்டும் பிரிக்கவே முடியாது இப்போ ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர்ல இருக்கீங்க இது பெஸ்ட் நீங்க பெருசா போயிட்டு எனக்கு ஏன் ரேடியோ ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா என் உசுறு அது மேபி கடைசியில் நான் ஐசியூலாம் இந்த சினிமாலாம் காட்டுவாங்கல அப்படி எங்கேயாவது படுத்து கிடந்தேன்னா பக்கத்துல ஒரு மைக்கெல்லாம் கொண்டு வந்து செட்டில் ஆகுதுன்னா எந்த சந்திருவேனா வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை ஆட்சி வழங்கக்கூடிய ஆதன் தமிழின் தலைவு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைக்கு நம்முடைய தலைவர் சபாநாடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதை பற்றி நான் சொல்லியாகணும் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூ எடுக்கிறவங்க பேசுவாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவங்க ஆன்சர்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க கூட இன்டர்வியூ பண்ணால் மட்டும்தான் நம்மளை பேசவே விட மாட்டாங்க நிறைய விஷயம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தான் அவங்களுக்கு இயல்பிலே வரக்கூடிய விஷயம் பேசி 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 கேட்குறவங்கள இறைச்சலாக இருக்குது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய நபர் இல்லை ரொம்ப நல்லா பேசுறாங்க அழகா பேசுறாங்க இவங்க பேச்சு இன்னும் நம்ம கேட்கணும் தூண்டக்கூடிய ஒரு பேச்சு இவங்ககிட்ட இருக்கு அந்த ஈர்ப்பு அந்த கவர்ச்ச உங்களுடைய காந்த குரலையும் இருக்கு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கறத பார்க்கலாம் மரியாதைக்குரிய சிறந்த பண்பலை தொகுப்பாளின்னு விருது வாங்கின திருமதி தொஷிலா உமாசங்கர் தான் வணக்கம் தொஷிலா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா பாத்தீங்களா நான் சொல்லி முடியல நீங்க இன்ட்ரி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க தொஷிலா உமாசங்கர் சமீபத்துல நான் கேள்விப்பட்டது சிறந்த பண்பலை தொகுப்பாளனி அப்படிங்கிற ஒரு விருது வாங்கிருக்கீங்க முதல்ல இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட்லயே நான் கேட்டுறேன் இந்த விருத வாங்கின தருணம் எப்படி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நமக்கு வந்து நல்லா வேலை செய்யறோங்கிற ஒரு அங்கீகாரம் என்னைக்குமே அது ஒரு ஸ்பெஷல் தான் அது விகடன் விருது அப்படிங்கும்போது போது அது இன்னும் சிறப்பு ஸ்பெஷலா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் திங் நான் ஆரம்பிச்சது ரேடியோ பர்சன் தான் வானொலி தான் முதல் என்னோட பயணம் வந்து வானொலியில தான் ஸோ சிக்ஸ் இயர்ஸ் நான் வேலை பார்த்தேன் அப்பவும் அந்த பிராண்ட்ல ஒரு நல்ல நேம் இருந்துச்சு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிராண்ட்ல இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு பட் இருந்தாலும் நான் அப்ப எந்த விருதுமே வாங்கினது கிடையாது திரும்ப கம் பேக் அப்படிங்கறது பாத்துக்கிட்டீங்கன்னா டூ நவம்பர்ல நான் வந்தேன் ஹலோ எஃப்எம் வந்து ஒன் இயர்ல லைக் டூ முடியும் போது டிசம்பர் எண்ட் அப்போ எனக்கு சொன்னாங்க நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது சொன்னாங்க அதுவும் கூட ரொம்ப சர்ப்ரைஸா வச்சுப்பாங்க அவங்க பேர் பேசுறாங்க அப்படின்னாங்க சரி நான் ஒண்ணு எப்பவுமே நம்ம மீடியால நீங்க வந்து கையில வாங்குற வரைக்கும் நம்ப மாட்டேன் நானு அந்த மாதிரி ஆளு அது அப்புறமா நீங்க தான் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஏன்னா வித் இன் ஒன் இயர் ஒரு விஷயம் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுவும் லேட் நைட் ஒர்க் பண்றோம் எங்களுக்கு இத விட வேற என்ன பெருசா இருக்கும் சொல்லுங்க வீட்டுல எவ்ளோ சண்டைகள் நடக்கும் என்ன யாருக்கு உடம்பு சரியில்லனாலும் நீங்க நைன் ஓ கிளாக் லைவ்க்கு வந்தே ஆகணும்

ஆசுவாசப்படுத்திக்கிறவங்க தங்களுடைய நேரத்தை வந்து தன்னுடைய இருந்து மாநில வரைக்கும் அழுத்தங்களே இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கள அதை கேட்கும் போது கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும் முதல்ல இந்த ஷோவுடைய அடிப்படை நோக்கமே வந்து சர்வதேச மகளிர் தினத்தினை முன்னிட்டு தான் வந்து இந்த ஷோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில துஷிலா உமாசங்கிற ஒரு சிறப்பு விருந்தனாட்சதுல ஆதன் தமிழ் பெருமை கொள்கிறது அதற்காக ஆட்சி வழங்கக்கூடிய ஒரு கிப்டாம்பரம் முதல்ல நான் கொடுத்து இந்த உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றமைக்காக ஆதன் தமிழில் ஆட்சி வழங்கக்கூடிய இந்த பரிசு பெட்டகத்தை திருமதி தொசிலாசங்கருக்கு ஆதன் தமிழ் பெருமை கொள்கிறது நன்றி செக்மெண்ட் பர்சனல் பக்கங்கள் துஷிலா உமாசங்கர் அப்படிங்கிற பேரை வந்து நான் கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு முதல் சந்தேகம் வாட் இஸ் தோஷிலா துஷிலா அப்படிங்கறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பெயர் இது வந்து எனக்கு ஒரு ஃபேன் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க நான் நிறைய தேடி பார்த்தேன் நான் தேடி பார்த்ததுல தொஷாலி தொஷிலா அப்படிங்கறது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பீக் சிகரங்கள்ல ஒரு சின்ன ஒரு சிகரம் வந்து சிகரத்தோட பெயர் வந்து இந்த பெயர் மாதிரியே இருக்கும் பட் அங்க வந்து வழக்கு மொழியில தொஷிலான்னு தான் அதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு என் பெயர் வைக்கப்படலை நம்ம ஊர்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா இந்த எழுத்துல வச்சா அவங்க பையன் டாப்பா வரும் ஆடி போய் ஆவணி வந்த மாதிரிதான் இல்ல அது என் அப்பா எனக்கு எப்பவுமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சோ அவர் என்ன பண்ணாரு பேர் வைக்க போற வரைக்கும் அவருக்கு ஒரு திருப்தி இல்ல மத்தவங்க சொன்ன எந்த பேர்லயுமே ஆஹ் பேர் வைக்க போற நேரத்துல டோசிலான்னு வைங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சூரியன ஃபிம்ல இருக்கும்போது என்னோட ஒரு ஃபேன் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க மேடம் இது வந்து ஜாப்பனீஸ் பேரு அதுக்கு வந்து இயர் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது தெரிஞ்சுக்காமலே இருந்திருக்கீங்க அது யார் கேட்டாலும் நான் தெரியலன்னு சொல்ல மாட்டேன் லாங் லாஸ்டிங் எனர்ஜின்னு சொல்லு நீங்க சொல்லுவீங்கல்ல பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு அந்த மாதிரி பேட்டரியே குறையாத ஒரு ஆள் நான் அப்படின்ற அதுதான் பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு துஷிலா உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இந்த பண்பலை தொகுப்பாளர் வரணும் அல்லது ஆர்ஜிவா தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நீங்க எங்க எடுத்தீங்க அப்படிங்கறத நான் கேட்டுட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமா நான் கேட்கணும் உங்களுடைய பள்ளி கல்லூரியிலேயே அந்த பயணம் வந்து தொடங்கிருச்சு நினைக்கிறீங்களா அதுதான் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா ஆமா நிச்சயமா ஆனா இது வந்து ஒரு மாதிரி சட்டலா நம்ம எப்பவுமே யோசிப்போம் இல்லையா மீடியான்னு யோசிக்கும் போது மீடியாவை சைட்ல வச்சுக்கலாம் ஒரு மெயின் ப்ரொஃபஷன் இருக்கணும் ஏன்னா இது ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்படிங்கிற ஒரு பயம் ஊர்ல இருக்கு அது என்னோட ஊர்ல தமிழ் பட்டிங்க சேலம் பக்கத்துல வந்து ஒரு சின்னதான ஒரு கிராமம் தான் இட்ஸ் ரொம்ப கிராமம் இல்ல கொஞ்சம் கமர்ஷ் பேரூராட்சி மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம் ஆனாலும் அவ்வளோ எல்லாருக்கும் மீடியானா ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிற ஆள்லாம் கிடையாது பட் ஸ்கூல்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி ஆகட்டும் பாட்டு போட்டி ஆகட்டும் கலந்துக்க கலந்துக்கக்கூடிய ஒரு ஆள் நானு அண்ட் டார்ச் லைட் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு வீட்டுல எல்லாம் பாட்டுக்கு பாட்டு அரட்டை அரங்கம் இதெல்லாம் பண்றது உண்டு பயமே கிடையாது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்டேஜ்னா எனக்கு பயம் இல்ல அவ்வளவு லவ் பண்ணுவேன் எனக்கு ஸ்டேஜ் ஏறுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு ஐ திங்க் நான் சிக்ஸ்த் படிக்கும் போது நினைக்கிறேன் நான் ஆறாவது படிக்கும் போது அப்போ வந்து கூட்டிட்டு போனாங்க அந்த குஸ் ப்ரோக்ராம்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்போ நான் பேசுறதை பார்த்துட்டு வாரமான ஒரு குழந்தை கதை சொல்லும் நிகழ்ச்சி இருக்கு ஆல் ரேடியோல நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ வாரமான போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஷோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவேன் ஆறாவது படிக்கும் போதே தெரியல அது அப்படி ஆரம்பிச்சது அப்புறம் ஒரு நைன்த் டென்த் வரும்போது ஹாஸ்டல் வந்துட்டேன் அப்புறம் அது டச் விட்டு போயிடுச்சு காலேஜ் வரும்போது எனக்கு ஆக்சுவலி பல் டாக்டர் ஆனும் ஆசை டாக்டர் ஆஹ் மார்க்கோ இருந்தது அண்ணாமலை யுனிவர்சிட்டில சீட்டும் கிடைச்சது பட் சில காரணங்கள்னால அது பண்ண முடியல ஆஹ் ஏன்னா எங்க ஊர்ல நீங்க தர்மபுரி சேலம் ராசிபுரம்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புளோரோசிஸ்னு சொல்லுவாங்க ஒரு கண்டிஷன் அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தன்மை இருக்கும் பற்கள்ல அது என்னமோ எனக்கு வந்து பல் டாக்டர் ஆகணும் எல்லாருக்கும் நம்ம ஊருக்கு வந்து ஒரு எங்க ஊர்ல பல் டாக்டரே கிடையாது நான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது சோ எங்க ஊருக்கு வந்து ஒரு பல் டாக்டர் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்போ ஆஹ் ஆனா எல்லாருமே சொன்னாங்க நீ மீடியா பர்சன் மீடியா பர்சன் சொல்லிட்டே இருப்பாங்க சரி ஓகே விஸ்காம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் விஸ்காம்னா என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடி நான் விஸ்காம் படிச்சுருக்கேன் ஓகே ஓகேவா சோ அப்படி ஜாயின் பண்ணதுதான் ரொம்ப விஷயங்கள் வந்து நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க வந்து இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்கிறீங்க இத்தனை இடத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு இருக்கும் அந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து கிரஷ் அப்படின்னு யாரா வந்திருக்காங்க அவங்களோட காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல்ல வந்து எனக்கு கொஞ்சம் டாலா இருக்கிற பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆஹ் டென்த்துல வந்து என்னோட கிரஷ் ஃபர்ஸ்ட் கிரஷ் பேர் வந்து சுரேஷ் அந்த பையன் பேரு எனக்கு பேர் சொல்றதெல்லாம் பயம்ல சொல்லுறேன் ஆஹ் அந்த பையன் வந்து டாலா இருப்பான் அவர் வந்து போலீஸோட பையன் அந்த பையன் கிளாஸ்ல ஆச்சா அந்த கிரஷ் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு பொண்ணு கிளாஸ்ல வந்து பெட் பண்ணான் அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான் ரொம்ப அமைதியான பையன் அப்படின்னா என்ன பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு ஏற்கனவே அவன் டாலா இருக்காங்கறதுனால எனக்கு பிடிக்கும் அவளோட இன்னசென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பக்கத்துல மேல பயந்து ஓடி போயிடுவான் அந்த மாதிரி ஒரு பையன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காலேஜ் டேஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொபோசல்ஸ் காலேஜ்ல எனக்கு க்ரஷ் இருந்தது இல்ல எனக்கு கொஞ்சம் தப்புனி யாரும் எல்லாரும் சைட் அடிக்குற பையனா எனக்கு பிடிக்காது ஏனே தெரியாது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் ஓகே அதனால நான் இப்போ எல்லாம் கேட்டிங்னா எனக்கு ஆபீஸ்ல யாரை சைட் அடிக்குறீங்க எங்க அது கேட்டிங்னா எனக்கு இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டம் பழகி பார்த்து கொஞ்சம் இன்டெலெக்சுவலி நான் கனெக்ட் ஆனனா சைட் அடிப்பேன் அந்த மாதிரி இல்லனா ரொம்ப கஷ்டம் சரி நீங்க உங்களுக்கு வந்து ப்ரொபோசல்ஸ் பத்தி கேக்குறேன் 9thல வந்து ஒரு ப்ரொபோசல் மறக்க முடியாத ஒரு ப்ரொபோசல் கியூட் ஆ அது மட்டும் மறக்க முடியாம இருக்கு ஏனா

இருபது கோடி நிலவுகள் வந்து பல விதமான விஷயங்கள் வந்து லைஃப்ல வந்து ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பி உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் லைஃப்ல நடந்ததே கிடையாதுன்னா அது நீங்க எப்படி செலிபிரேட் பண்ணுவீங்க நீங்க என் வாழ்க்கையில எந்த ஹாப்பி விஷயம் நடந்தாலும் சரி எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்னை வந்து கொண்டாடுறவங்க கிட்ட கொண்டு போய் முதல்ல சேர்க்கணும் ரொம்ப தாம் தூம்னு போய் நம்ம ஏ ரோஷி சூப்பர் அப்படி விசில் அடிக்கணும் நடந்துகிட்டாலும் இருக்கு ஆமா இப்ப நான் போய் யார்ட்டையா சொல்றேன் ஏ உனக்கு தெரியுமா விகடன் அவார்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் ஒருத்தர்ட்ட சொல்றேன்னா சரி அப்ப இந்த வருஷம் உனக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்கன்னா அந்த பையன் என் சாய்ஸே கிடையாது எடுத்த உடனே மணியில போனா நோ விகடன் பா அப்படின்னு

அது ஹாப்பியா இருந்தாலும் சரி சேடா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் விஷயங்கள் வந்து நான் ரிலேட்டிவ்ஸோ இல்ல எனக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அருள் செல்வி இருக்காங்க அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆஹ் அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் முதல்ல வாய்ஸ் நோட்ல வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ல அப்படி நான் ஸ்பீடா பேசுவேன் சொல்லி முடிச்சிருவேன்

இன்ஃபேக்ட் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல நான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தப்ப கூட வித்தின் டூ டேஸ் நான் பவுன்ஸ் பேக் ஆகி ரேடியோக்கு ஷோக்கு வந்தேன் ஆபீஸ் வரை சொன்னாங்க இன்னொரு நாள் கூட நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ இல்லங்க எனக்கு இங்க வந்தா தான் சரியாகும் இதுதான் எனக்கு மெடிசன் இதுதான் மெடிசன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆமா நீங்க ஆரம்பிச்சதே வந்து ஆர்ஜி ஓ ஆரம்பிச்சோம் நீங்க முத முதல்ல ஆர்ஜேவா சேர்ந்த இடம் என்ன அதுல முத முதல்ல வாங்கின சேலரி என்ன இந்த சேலரியில வாங்கின பொருள் என்ன ஓகே ஐ அம் வெரி ப்ரௌட் டு சே திஸ் ஆல்வேஸ் ஓகே ஏனா எஃப்எம் சன் குழுமத்துல தான் என்னோட முதல் வேலை பயணம் தொடங்குது ஆமா எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கும் இல்லீங்களா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போதே நான் ஆர்ஜே ஆயிட்டேன் எல்லாரும் கேப்பாங்க ஈ பதினாலு வருஷமா அப்ப நீங்க என்ன கீமு அங்க பொறுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் ஆர்ஜே ஆயிட்டேன் பதினாலு நான் காலேஜுக்கே போனது இல்ல எக்ஸாம்ஸ் தான் எழுதி பாஸ் ஆயிருவீங்களா நல்லா படிப்பேன் கொஞ்சம் ஓகேங்களா அப்போ எஃப்எம் தான் ஃபர்ஸ்ட் எஃப்எம்ல காலையில பாதிநேரம் காலேஜ் மத்தியானம் ஆனா ஷோஸ் அப்படி இப்படின்னு பண்ணி மேரேஜ் பண்ணீங்களா இப்ப வரைக்குமே அப்படிதாங்க ஓடிட்டு இருக்கு எப்படியோ ஒண்ணு எல்லாத்தையும் பண்ணிடுவேன் எல்லா இடத்துலயும் இருப்பேன் நான் அது ரொம்ப இது

ஷேரோட்டோல போவேன் ஆஃபீஸ்க்கு திரும்ப ஷேரோட்டோல டிஎம்எஸ்ல ஏறுவேன் டிஎம்எஸ்ல ஏறி நான் பார்க்க மூணு வேளை ஹாஸ்டல் சாப்பாடு எக்ஸ்ட்ரா ஏதாவதுன்னா வாய்ஸ் ஓவர்ஸ் நீங்க மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் கிடைக்கும் இட் ரொம்ப ஸ்ட்ரகிளான லைஃப் தான் பட் எனக்கு இன்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா அண்ணிலிருந்து எங்க பக்கத்துல நான் காசு வாங்கினது இல்லை ஏதாவது கஷ்டமா இருந்தா வாங்கினா கூட இன்னைக்கும் கடன் வாங்கினா எங்க பக்கத்துல கணக்கு போட்டு திருப்பி கொடுக்குற ஒரு ஆள் ஏன் அப்படி ரொம்ப ஜாலியா பழகுடாலா இருக்கீங்க ஆனா அதுல மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு இப்ப வரைக்கும் சரி எனக்கு அது ஒரு விஷயம் ஒரு பெருமை உண்டு பசங்க கூட போனா பசங்க பில் பே பண்ணணும் அப்படின்லாம் நான் இருந்தது எனக்கு எப்பவுமே வந்து நான் பில் பே பண்றது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை என்ன அந்த அளவுக்கு நான் வச்சிருக்கிறது நிச்சயமா வாங்க அது ஒரு சந்தோஷம் நீங்க எப்பவுமே வந்து அடுத்தவங்களை நம்பி அது அப்பா அம்மாவே இருந்தாலும் சரி நீங்க அவங்கள நம்பி தான் வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடாது நீங்க உங்க காசுல ஒரு விஷயத்தை சம்பாரிச்சு நீங்க செய்யும் போது நிம்மதியா தூக்கம் வரும் சொந்த கால நிக்கணும் அதுதான் முக்கியம் அது ஒரு பெருமை இப்ப நிறைய சொல்லுவாங்க உங்களுக்கு அது பெருமையா இது பெருமையா இன்னைக்கு நாள் வரைக்கும் சரி வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் என்னோட ஜேர்னில நான் அழகா பயணம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட திரும்பி பார்த்தா நான் வாங்கினது எனக்காக எல்லாமே நானே பண்ணிருக்கேன்னு நினைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னோட ஏரியால நான் ரொம்ப இப்ப உங்களுடைய லைஃப்லயே வந்து இந்த சம்பவம் வந்து திருப்புமுனை சம்பவம் நான் சொல்லுவேன் என் லைஃப்ல நடந்ததுல அப்படின்னா நீங்க எந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியும் ரொம்ப என்னோட பர்சனல் லைஃப் பத்தி நான் வழியில பேசிக்கிறது இல்ல பட் ஸ்டில் நான் ஒன்னே ஒண்ணு எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுவேன் உங்க லைஃப்ல சப்போஸ் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் திங் இங்க எல்லாருமே பயந்துடுறாங்க கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க ஹீல் ஆக ரெக்கவர் ஆக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க உங்களுக்கு வந்து டைம் ஆகும் அதுக்காக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கம்பேர் பண்ணி நாம வந்து ரொம்ப லோ அப்படின்னு நினைச்சிடவே கூடாது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச் இட்ஸ் ஓகே நம்ம வந்து எப்படி இருந்தோம் நம்ம லைஃப் எப்படி ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல இங்க எவ்ளோ பேர் பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க தொண்ணூறு வயசுல எண்பது வயசுல தனக்கு பிடிச்ச வேலையெல்லாம் செய்யறாங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் லெவன் வந்து ரொம்ப லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஐ ஹேட் ஆல் தி ஸ்ட்ரகிள்ஸ் உலகத்துல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமோ எல்லாத்தையுமே பாத்திருக்கேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒரு பயங்கரமான ஹர்டல்ஷிப் தான் எனக்கு என்னோட லைஃப் எப்ப ரொம்ப பெட்டர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே குட் தான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபிளா நீங்க பிரீத் பண்ற அளவுக்கு எப்படி இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழு ப பதினெட்டுக்கு அப்புறமா வந்து நல்லா இருந்துச்சு ஆமா ஆமா நான் வந்து ஒரு ஆஹ் மணி நேரம்லாம் வேலை பாத்துருக்கேன் நின்னு இருக்கேன் நின் நின்னு வேலை பார்த்திருக்கேன் நாப்பத்தொட்டு யா யூன் பீலீவ் எப்படி அது அவ்வளவு ஷாப்பிங் ஜோன்ல இல்ல என்னோட எனக்கு எப்பவுமே அது ஒரு வெறி இருந்து இல்லைங்களா லைக் உன்னோட கமிட்மெண்ட்ஸ் உன்னோடது எனக்கு வேற யாருக்கிட்டையும் கடன் வாங்க பிடிக்காது டச்சுட் அண்ட் சாரி எனக்கு பெருசா கடன் கிடையாது நான் யார்கிட்டயும் என்னோட ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி லைஃபா வச்சுக்க மாட்டேன் யார்கிட்டயும் எனக்கு போய் எனக்கு கஷ்டமா இருக்கு கடன் கொடுங்க கேட்க பிடிக்காது என்னோட சம்பாரிச்சு என் காசுல நான் வாழும்ங்கிறது ரொம்ப இதுவா இருப்பேன் முடியல அப்படின்னா அப்பா இல்ல ரொம்ப க்ளோஸா யாராவது இருப்பாங்க அவங்க அதுவும் கூட நாட் அட் ஆல் இன்னைக்கு தேதிக்கு நீங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்கு யார்கிட்ட கடன் இல்ல ரொம்ப கடினமான சொல்ல எமோஷன்ஸாவும் நீங்க சொல்றீங்க உங்களுடைய கண்ணிலே அந்த தீ தெரியுது இன்னொரு விஷயம் கேட்கணும் இவ்வளவு எமோஷனா இருந்தாலுமே இன்னுமே உங்களை நல்லா பிரைட்டா வச்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நான் பார்த்ததுனால சொல்றேன் உங்ககிட்ட இருக்கிற குழந்தைதனமான விஷயங்களா தான் இருக்கும் இன்னுமே நீங்க ஃபீல் பண்ற அல்லது மத்தவங்க இன்னுமே குத்தி குத்தி சொல்லிட்டு இருக்கிற தொஷிலா இன்னுமே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தைத்தனமான விஷயம் என்ன இருக்கும் சத்தம் போட்டு சிரிக்கிறது யார பத்தி கவலைப்படாம இருக்கிறது ரோட்ல இன்னமும் பாட்டு பாடிக்கிட்டு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா சிந்தராசு கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஓடிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தி யாருக்காங்கன்னு மறந்துடுவேன் எனக்கு யாராவது சந்தோஷமா பார்த்தா அப்படியே அப்படிதான் அந்த பூமியில கால் நிக்காது அந்த மாதிரி ஆள் தான் நானு அது நேச்சுரலாவே நான் அப்படிதான் அப்படிதான் சோ இந்த மாதிரி குழந்தைமா விஷயம்லாம் பண்ணிருக்கீங்க இந்த பர்சனல் பக்கங்கள் செக்மெண்ட் வந்து வெற்றிகரமா நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நல்லதொரு குடும்பம் அப்படிங்கிற செக்மெண்ட் தான் செக்மெண்ட் போயிடலாமா போயிடலாம் செக்மெண்ட் நல்லதொரு குடும்பம் உங்களுடைய பத்தி நாங்க கேட்டோம் வந்து அக்கா நீங்க தம்பி எல்லாம் இருந்திருப்பீங்க அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்கணும் நீங்க அப்பா செல்லாம அம்மா அப்பா

எங்க அப்பாக்குன்னு ஒரு ப்ராப்ளமே வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப தெளிவான மனுஷன் ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை ஃபோன் எனக்கு தான் வரும் தம்பி மாட்டாரா நான் ரொம்ப செல்லுங்க அப்பாக்கு ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுப்போம் இன்ஃபேக்ட் என்னோட ரொம்ப ஸ்ட்ரகிள் டேஸ்ல கூட அப்பா பாத்துட்டு தான் இருப்பாரு நான் ஸ்ட்ரகிள் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாரு இட்ஸ் நாட் தட் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு இல்ல அவ வந்துடுவா தம்பியா இருந்தாலும் அக்கா இருந்தாலும் குடுத்துருவாங்க என்னதான் அவங்க கிட்ட கனெக்டா இல்லைனாலும் கொஞ்சம் கண்ணீர் விட்டா அவங்களுக்கு அந்த டெக்னிக் எல்லாம் தெரியும் எப்படி அப்பா கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிக்கிறதுன்னு ஆனா நான் அப்படியே வரப்பாவே இருப்பேன் பாத்துக்கிறேன் நான் கஷ்டப்பட்டாலும் பாத்துட்டே இருப்பாரு பட் ஒரு நாள் சொல்வாரு நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதான் நீங்க வந்து உங்க அக்கா இருப்பாங்க தம்பி இருப்பாங்க எல்லாம் பண்ணி அதிகமா வீட்டுல அடி வாங்குறது அல்லது திட்டு வாங்குறது எந்த பிரச்சனை தம்பியும் எனக்கு வேணுங்கிறது நான் ரொம்ப அடம் அகம் புடிச்ச கழுத்த ரொம்ப அடம் என்ன ரொம்ப தெளிவா இருப்பேன் எனக்கு என்ன வேணும்ங்கறதுல சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தெளிவான குழந்தை எனக்கு இது வேணும்னா அதான் வேணும் வேற ஏதாவது இதுக்கு பதிலா இது குடுத்தீங்கன்னா நோ எனக்கு இதான் வேணும் சோ அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் மணல்ல உருண்டு பொருளுவேன் தெருவுல நின்னுட்டு இல்ல தெருவுல நடு ரோட்ல சேலம்ல பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு ஃப்ராக் புடிச்சிருந்தது எனக்கு அந்த கலர் தான் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் எங்க அப்பா இல்ல இதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு நான் என்ன கேக்குறேன் கேக்குறேன் வாங்கி கொடுங்க என்ன வாங்கி தரல என்ன பண்றது எனக்கு வேணும் இல்லையா பஸ் வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் ஆட்டோ எல்லாம் போயிட்டு இருக்கு சேலம் ஸ்ட்ரீட் தெரியும்ல ரொம்ப பிஸியா இருக்கும் நடு ரோட்ல போய் படுத்து ஊர்ல ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அதான் புடிச்சிருக்கேன் எனக்கு அதான் வேணும் நான் வந்து எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன் நாலு வேணும் அஞ்சு வேணும் அப்பா என்ன பண்ணாரு அப்பா வாங்கி குடுத்துட்டேன்

பொதுவாக வந்து இந்த பெண்கள் அப்படின்னாலே இந்த துறையில வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஓபனா வெளிப்படையா சொல்றேன் பெண்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு பெண்கள் பல விஷயங்களை வந்து இங்க வந்து சிகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் மேல வந்து வரவே முடியுது இல்லைன்னா அவங்கள வந்து அமைக்கிறாங்க அவங்க வந்து வேலை மேல கொண்டு வரவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு ஒரு பெண்ணா இந்த துறையில குறிப்பா இந்த மீடியா துறையில இருக்கக்கூடிய சிரமங்களை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க உண்மைதான் கொஞ்சம் ஒத்துக்கணும் சொல்ல முடியாது ஆஹ் ஏன்னா இங்க வந்து நீங்க ஒரு மாதிரி எல்லாருமே ப்ளீஸ் பண்ணா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க நீங்க ஒருத்தவங்கள வந்து சார்ந்து இருக்கணும்ங்கிற ஒரு தன்மை வந்து இங்க இருக்கு ஆஹ் அது முடியாது எனக்கு வந்து லாங் ரூட் சமீபமா நீங்க வரலட்சுமியோட ஒரு வீடியோ ஒன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆமா எனக்கு நான் ஐ டு த லாங் ரூட் சோ எனக்கு வந்து இது லேட்டு தான் ஆச்சு எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்கறதுக்குங்கற மாதிரி எனக்கும் லேட் தான் ஆச்சு நான் எடுத்த டிசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னால் வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாது இப்படி காஸ்டியூம்ஸ் போட முடியாது என்னால் வந்து ஒரு பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டன் பண்ண முடியாது ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணி என்னால் வாய்ப்பு வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு டைப்பு ஸோ இங்கே நீங்க நோ சொன்னாலே வந்து திமர் பிடிச்சுவ அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு திறமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே கூடாது சார் உங்களால தான் சார் தான் உங்களால் இல்லைன்னு இல்லை நம்ம எல்லாருக்கும் நன்றியோடு தான் இருக்கும் இங்கே வந்து நிஜமாவே அது இருக்கத்தான் செய்யுது நீங்க எப்படி அதை பேஸ் பண்றீங்க அந்த மாதிரி விஷயம் நடக்குது உங்களுக்கு நடக்குது உங்களுக்கு திறமையும் இருக்கு ஆனா அதை செய்ய முடியாத ஒரு களத்தை உருவாக்குறாங்க ஆனா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓப்பனிங்ல சொன்னீங்க தெரியுமா ஒருத்தவங்க வந்து அவங்க பேசவே விடாம எனக்கு சின்னோண்டு இடம் கிடைச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு சின்னோண்டு வாய்ப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சின்ன ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் அப்படின்னு அந்த சின்ன சின்ன ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம என்னோட முழு திறமையும் காட்டுவேன் நானு அங்க இருக்கிற யாராவது ஒருத்தங்க இந்த பொண்ணுக்கு இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு படியா வச்சு வச்சு வச்சுதான் வந்ததுதான் சோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உம் நீங்க திறமையை காட்டுறதுக்கான ஒரு மேடை அமைஞ்சா காட்டுனதுதான் நான் நிறைய பேருக்கு நான் சொல்வேன் எல்லாருமே நோ சொல்ல ஆரம்பிக்கணும் உங்களை யாராவது கம் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் காம்ப்ரமைஸ்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா ஆஹ் அதாவது சில விஷயங்களுக்கு உடன்பட்டா அவங்களுக்கு சான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோ சொல்ல ஆரம்பிக்கணும் எல்லாருமே அதுதான் நான் சொல்றேன் அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பத்து பேர் சொன்னா எங்க போவீங்க இல்லையா பத்து பேர் நோ சொன்னா அப்ப திறமை வேணும் இல்லையா கடைசி அண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் தட் எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு இல்லை இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறனால எஸ்பெஷலி யூடியூப் மீடியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் நிறைய பேர் யூடியூப்ல வேலை பாக்குறாங்கன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய காலேஜ்ல இருக்க நம்ம மைண்ட் செட் இருக்கிறவங்களா சிக்கல்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் ஆஹ் ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆஹ் நான் வேலை பாக்குற இடத்துல அது இன்னும் தெரியல சுத்தி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே வராது மேபி தெரிஞ்சிருச்சோ என்னவோ இவங்க ஆய் வர மாட்டாங்க தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல உங்க துறையிலேயே வந்து நீங்க இருக்கிறதுனால நான் கேட்கிறேன் இப்ப ஆர்ஜே துறையிலேயே உங்களுக்கு வந்து பிடித்த ஒரு பெண் ஆளுமைன்னு கேட்ட நீங்க யாரும் சொல்லுவீங்க ஏன்னா நீங்க யாராவது பார்த்து சுசித்ரா சுசித்ரா இருந்த பீரியட் மிர்ச்சியில இருந்த பீரியட் சுசித்ரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேடியோக்கு ஒரு ஸ்டைல் இப்போ இருக்கிற ரேடியோ ஸ்டைல் வந்து எனக்கு அவ்வளோ வெறுப்பமான ஸ்டைல் இல்ல ஓகே இட்ஸ் குட் அவ்வளோதான் பட் சுச்சித்ரா வந்து ஒரு ஒரு மார்னிங்கே வந்து கட்டி போட்டுருவாங்க அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா டாக் பண்ணுவாங்க நீங்களும் நானும் பேசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாங்க எல்லாரையும் வந்து ரேடியோனா நான் தான் அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்க வச்சவங்க வந்து சுச்சித்ரா சுசித்ரா ஓகே அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது லைஃப்ல அவங்களோட லைஃப்ல பட் வாட் எவர் இட் எஸ் குயின் எஸ் அங்க

இந்த துறை வேண்டாம் நான் யோசிச்சது இல்லை எனக்குமே அது மட்டும் நினைச்சது இல்லை நீங்க டவுனா இருக்கும் போது ஒரு நாள் சே என்னடா அப்படின்னு தோணும்ல அதெல்லாம் தோணிருக்கு ஆஹ் எவ்வளவு நாளா தோணிருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்பெல்லாம் எப்படி பூஸ்ட் அப் ஆவீங்க ஓகே தோணிருச்சு நம்ம போயிடலாம் நீங்க வேற பக்கம் திசை நோக்கி பயணிப்பீங்கன்னா திருப்பி இந்த பக்கம் எது கூட்டு வருது வேற இன்னொன்னு சொல்லுவேன் ஒரு இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு ஒரு லைக் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸா நம்ம எவ்வளவு விஷயங்கள் டிராவல் பண்ணி உங்க காலேஜ்ல ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயமா இருந்து நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளவு தூரம் நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது அஹ் நம்மள பார்த்து பின்னாடி ஒருத்தவங்க தயாரா இருப்பாங்க இல்லையா இவங்க இவங்க பாரு பரவாயில்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அஹ் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட ஒருத்தவங்க நம்மளை பார்த்து தயாராகிருப்பாங்க அவங்க என்ன பார்க்குற நேரத்துல நான் திரும்பி போயிட்டேனா யார் இருப்பாங்க அவங்கள பாக்குறதுக்கு இது எப்பவுமே எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் அதாவது இது எந்த ஒரு விஷயமே இல்லாம வெறும் உழைப்ப மட்டுமே நம்பி ஒருத்தவங்களால முன்னுக்கு வர முடியுதுன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை சோ நான் போயிட்டா எனக்கு அப்புறம் அவங்க வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நிறைய பேர் சோந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம் சோ அட்லீஸ்ட் அதுக்காகவா ஜெயிச்சு காட்டணும்டா அதுதான் திருப்பி இந்த பக்கமே ஆமா ஆமா இப்போ உங்களை போல வந்து நிறைய பேர் வந்து ஆஜாவா மாறணும் அப்படிங்கிற பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதால அதை நான் கேள்வி இந்த கேள்வி நான் கேட்க விரும்புறேன் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஷோ இது ஒரு ஷோ பண்ணணும்னா இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன அதாவது பாக்குற சொல்லணும் அப்படின்னா என்னோட முதல் ஷோ சூரியன் எஃப்எம்ல ஏர் ஆனது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே சொல்ல ஒரு ட்ரைனிங் ஒரு ஷோ வச்சிருப்பாங்க நீங்க வந்தா ஈஸியா இருக்கணும்ல முதல்ல பாப்பா எப்படி நம்ம ஆங்கரா ட்ரெயின் ஆனா ஒரு கிரீன் மேட் ஷோ கொடுத்து ஆங்கர் கட்ட எடுத்துக்கலாம் எடிட் பண்ணிக்கோங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்காக ஒரு ஷோ லெட்டர் நிறைய வரும் அப்போ இந்த பாட்ட வந்து இவங்களுக்கு டெடிகேட் பண்ணிடுங்க இந்த பாட்டு ப்ளே பண்ணுங்க அது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அந்த பேர் எழுதிருக்கும் ஊரை பார்க்க பார்த்தவன் மயிலை பட்டாவி அந்த லலிதா இந்த லலிதா விஜய் லலிதா அப்படி இருக்கும் பார்த்து படிச்சுட்டு இந்த பாடல் உங்களுக்காக அப்படின்னு போட்டா ஈஸியா இருக்கும் ஏன்னா அப்ப உங்களுக்கு வந்து அந்த ஆனர் பயம் போயிடும் அதான் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னுமே வந்து எவர் கிரீனா எனக்கு இந்த ஷோதா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா இந்த ஷோ சொல்லுவீங்க சொல்ல மறந்த கதை தான் ஹலோ அஃபம் சொல்ல மறந்த கதை தான் ஏன்னா அதை வச்சு நீங்க ஆயிரம் ஆயிரம் கதைகள் எழுதலாம் இப்போ என்ன லெசனஸ் ஒரு பிளேஸ்ல வச்சிருக்காங்களா அப்பவும் இருக்காங்க இப்போ லிசனர்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேஸ் இருக்கு பாருங்களேன் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நைட்ல நைட் பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாருமே காதல் இருக்கம் ஒரு மாதிரி ஒரு டல்லு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒன்னும் இல்ல லைஃப் சரியாயிடும் காலை எந்திரிச்சிங்கன்னா வாழ்க்கை ஆயிடும் அப்படின்னு பேசுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும்னு அஹ் அந்த மாதிரிதான் நான் ஆரம்பிச்சேன் ரொம்ப கேஷுவலா பேசுவேன் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கும் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கதை ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு சில்லரை பத்தி பேசணும் காயின்ஸ் பத்தி பேசணும்

நல்ல பணம் நல்ல மணி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதெல்லாம் பயந்துராதிங்க நிறைய பேர் வந்து ஷார்ட் கட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க இட்ஸ் ஓகே அந்த ஸ்ட்ரகுள் இருக்க இருக்க தான் வெரி ஜாஸ்தியாகும் உங்களோட பாத் வந்து பெருசாக இருக்கும் ஸோ டோன்ட் கெட் டீவியேட்டட் இன்னொன்று ஃபோக்கஸ்டா இருங்க உங்களோட உழைப்பு மேல அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது தெளிவாருங்க எவ்வளோ நேரம் வேணாலும் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்புறம் நமக்கு ஒரு புகழ்ச்சி ஒன்று கிடைக்கும் ஒரு டைமில் ஓகே இல்லையா ஆன் ஸ்க்ரீன் பர்சனுக்கு அது ரொம்ப முக்கியம் அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடாதீங்க நீங்களே அது அதை என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்கள் பட் அது உங்கள் லிமிட் கிடையாது அதுக்கு அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது இருக்குது உங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் வந்து உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க உங்களை விட்டு கொடுத்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவே கூடாது அதுதான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இன்னொன்னு பயப்படக்கூடாது சில நேரம் வந்து மீடியா லைஃப்ல நீங்க இருக்கும்போது உங்க லைப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லா ஊருக்கே தெரிஞ்சிடும் இப்போ எனக்கு ரொம்ப சிம்பிளா எனக்கு ரொம்ப டிடிஎ ரொம்ப பிடிக்கும் ஓகே என்னதான் நீங்க எவ்வளவு விஷயங்களை தாண்டி இத்தனை வருஷங்கள் வந்து ஒரு துறையில கன்சிஸ்டன்ட்டா பயணம் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க ஆனா அவங்க லைஃப்ல ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படிங்கறதுக்காக சில நேரங்களில் ஹேட்ரட் பேசுறவங்களும் இருக்காங்க பட் ஜஸ்ட் பாருங்க டிடி பாருங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு திரும்ப பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லவ் அஃபேரோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியரோ இல்ல ஏதாவது ஒரு பேஷ் பண்ற மாதிரியா இருந்தோ அப்படி தூக்கி போடவும் சரி தூக்கி விடவும் சரி தூக்கி போடவும் சரி இங்க மனுஷங்க இருந்துகிட்டே இருக்காங்க அவங்க கான்ஸ்டன்டா இருப்பாங்க அதெல்லாம் பத்தி நீங்க கவலையப்படாதீங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அஹ் அந்த நம்பிக்கை வச்சுக்கணும் அந்த அசிங்கமோ அவமானமோ ஷேம் கில்ட்டு இதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் உங்களை மறந்துடுவாங்க

ரொம்ப உடம்பு சரியில்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் காம்பா மீட் பண்ணி திரும்ப வந்தாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி நேரத்துல அவங்க ஒரு பொது நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க பேசி நன்றி சொல்லிட்டுதான் போன நினைப்பீங்க அப்போ மைக் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே ஆசை குழந்தை மாதிரி மைக்க கையில வாங்கிக்கிட்டு நான் ஒரு சீன் பேசி காட்டவா கலைஞரையாவோட வசனம் பேசி காட்டவான்னு கேக்குறாங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் நீங்க உயிர்ப்போட வச்சுக்கிட்டா அத விட ஹாப்பி லைஃப் எதுவுமே கிடையாதுங்க அது உங்களுக்கு பணம் தருதோ இல்லையோ சந்தோஷம் தந்தா கூட தட்ஸ் பைன் அதான் துறையே வந்து இப்போ வந்து ஆர்ஜே துறை தான் அதாவது ரேடியோல பேசக்கூடிய விஷயம் தான் இப்போ வரைக்குமே இந்த ஆர்ஜே தான் இத்தனை பேரை வந்து சந்தோஷப்படுத்துது அதனால இது வேணும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா எந்த பாயிண்ட்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா ஆமா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா சந்தோஷப்படுவீங்கல்ல நீங்க என்ன வேணா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு மாதிரி உங்க டேவ டல்லா இருக்கும்போது ஏ கொஞ்சம் சிரியா நல்லா இருக்கு இட்ஸ் ஓகே எல்லாம் சரியா போட்டு சொன்னா நம்புவீங்க இல்ல ஆஹ் உங்களுக்கு ஒரு நல்ல இளையராஜா பாட்டு நீங்க போயிட்டு இருக்கும் போதோ இல்ல ஏர் ரஹ்மானோட பாட்டோ நீங்க கேடா சந்தோஷப்படுவீங்கல்ல ஆஹ் அப்ப ஏன் அப்படி இருக்க கூடாது அது இல்லனா வாழ்க்கை இல்லைங்க ரேடியோஸ் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது நல்ல நண்பர்கள் ஆகணும் ஆமா ரேடியோ வந்து ஃப்ரெண்டு நீங்க வேணா அதான் சொல்றேன் சும்மா ஒரு சமீபமா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் எக்ஸாம் டைம்ல நிறைய பேர் ஆக்சுவலி டாக்டர்ஸ் எல்லாம் நான் வந்து ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி கேஷுவலிட்டி போனப்போ சொன்னாங்க ரெக்கார்டு எழுதும்போது உங்க ஷோக் கேட்டுக்கிட்டே எழுதுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அப்ப ஒன்லி மீடியம் அலோட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரேடியோ மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது உனக்கு கொஞ்ச நேரம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா நீ பாட்டு கேட்டுக்கோ என்னோட ஷோக்கு ஃபோன் பண்ணுவாங்க அக்கா ரேடியோ மட்டும் தாக்கா பண்ணணும்னு சொன்னாங்க சிதம்பரம் உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருந்தா வாங்க சிதம்பரம் டிவி ரிமோட் எடுத்து பங்கச்சிருந்த சிதம்பரம் ஆனா ரேடியோ மட்டும் பிரிக்கவே முடியாது ரேடியோ வேணும் ரேடியோ இல்லைன்னா இங்க ஒரு

விச் ஃபோன் யூ ஒன்னு என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க ஒன் ப்ளஸ் செவன் ஒன் ப்ளஸ் செவன் எப்ப இப்போ போன வருஷம் ஆக்சுவலா ரஜினி சார் ஃபங்க்ஷன் சொன்னேன்ல அவ்வளோ பரபரப்பு கூட்டத்துலயே என்னோட ஃபோனை திட்டாங்க ஸோ அதனால அப்ப வாங்கினேன் கலைநாதன் சார் அதுக்கு அடுத்து உங்க போய் ஒன்னு இழந்துருக்குறீங்க பூசா ஒன்னு பெற்று இருக்கிறீங்க சரி ஓகே மோஸ்ட் யூஸ் எமோஜி என்ன ஹக்ஸ் ஓகே ஓகே அப்புறம் வந்து அந்த ஹார்ட் ஹார்ட் போட்டு அப்புறம் கிசஸ் லாஃபிங்

அந்த டைம்ல விஜய் சேத்துபதி சாரோட பத்மினியும் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன் புதிய தலைமுறை அவங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்பெஷல் ஷூட் இருந்தது அந்த ஷூட்டுக்கு அப்புறம் நடந்த இன்னொரு ஷூட் இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வித் விஜய் சேதுபதி அதனால நான் வந்து மறக்க மாட்டேன் இன்ஃபேக்ட் அவருக்கும் வந்து பனியாரும் அப்புறமா தான் ஸ்லோவா கிராஃப் ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு முறை அவர் சக்சீட் பண்ணும்போதும் அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் நான் எனக்கு வந்து எனக்கு கனெக்ட் ஆகும் லைஃப்ல இருக்க எல்லா விஷயங்களும் சோ அவர் ஜெயிக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் இந்த மனுஷன் சூப்பரா இருக்காரு சூப்பரா சந்தோஷமா இருக்கும் லாஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் நீங்க என்ன எடுத்தீங்க ஸ்கிரீன்ஷாட் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல ஆமா இப்போ ஓகே பாருங்க எவ்வளவு ஒல்லியா இருந்திருக்கே நீங்க தான் அது இச்சையோ மக்கள் நம்ப மாட்டாங்களே இல்ல எல்லாருக்கும் தெரியும் நான் एक्चुअली சன்ல இருக்கும்போது இப்படி தான் இருந்தேன் ஐ ஹேட் எ ஹெல்த் इशू அதுக்கு அப்புறமா

இவங்களுக்கு தான் நான் அதிகமா கால் பண்ணிருக்கேன் நம்பர் ஆஃப் पिक्चர்ஸ் இன் யுவர் மொபைல் எவ்வளவு எவ்வளவு போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க 14810 போட்டோஸ் मोस्ट லிசன் சாங் யுவர் மொபைல் என்ன அடிக்கடி இந்த பாட்ட தான் முணுமுணுத்திட்டே இருப்பேன் தினமும் ஒரு ரெண்டு வாட்டி அத கேட்றேன் எனக்கு இந்த பாட்ட காலையில கேட்கணும் சாயந்திரம் கேட்கணும் அது எனக்கு சக்க சஷ்டி கவச மாதிரி நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட அது அப்படியே ஒரு வாட்டி எங்களுக்காக பாடிடுங்க சச்சா அவ்வளவுதான் பாட்டு நல்லா இருக்காது பாடுங்க இல்ல இல்ல அவ்வளவுதான் அப்படி உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி லைன்ஸ் நிறைய இருக்கணும் ஏன் சூப்பர் ஸ்டாரோட பாடல்கள் அதுவும் டைட்டில் சாங் ஹிட் ஆகுதுன்னா நீங்க லோவா இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன் அது என்ன பாட்டு என் பேரு படையப்பா இல்லையா தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு போன் தக்கது தமிழ் அல்லவா அப்படிலாம் கேட்டீங்கனால வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோ ஜாலியா இருக்கலாம் நீங்க அதை விட்டுட்டு அப்புறம் நெருப்புடா நெருங்கடா பாப்போம்

உங்களோட இன்டர்வியூ எல்லாமே வித்ச பார்த்தனனால அதனால அது சர்ச் பண்ணிருக்கேன் அப்புறம் என்னோட ஆசாம் மச்சி எல்டர் গার্লフレண்ட் அந்த வீடியோ வந்து நானும் பார்த்தானும் பார்த்தீங்களா அது பார்த்திருக்கேன் ஃபேவரட் பிக்சரா இருக்கும் ஆனா அது நீங்க இருக்க கூடாது அப்டினா என்ன போட்டோ இது எனக்கு ரொம்ப ஹார்ட் க்ளோஸா விட அதுக்குள்ள அந்த போட்டோ இருக்கு அந்த போட்டோக்குள்ள நான் இருக்கேன் ஆனா பாருங்க என்னோட லிசனர் அவங்க இது வந்து ஒரு டைம் எடுத்து பின்னி எனக்காக அனுப்பிச்ச ஒரு விஷயம் ஆக்சுவலா வந்து இது ஏன் எனக்கு பிடிக்கும்னா அவங்க ஒரு நோட் ஒண்ணு எழுதிருந்தாங்க அது அது கூட அது படிங்களா கொஞ்சம் இதுக்காக ரொம்ப பிஸியான டைம்ல அவங்க குழந்தைக்காக ஒரு ஏஞ்சல் பண்ணி ஸ்கூல்ல ஏதோ கேட்டாங்க அப்படிங்கிறதா அனுப்பிச்சாங்களாம் எப்பவுமே அதை தொலைச்சிட்டு வருவா பட் ஏஞ்சலோட வேல்யூ தெரிஞ்சதுனாலயோ இல்ல அம்மாவோட எஃபோர்ட் தெரிஞ்சதுனாலயோ திரும்பி கொண்டு வந்தா ரொம்ப நாள் கழிச்சுதான் நான் அவளுக்கே பண்ணேன் உன் ஷோ நான் கொஞ்ச நாள் கேட்டேன் உன்னை மக்கள் கொண்டாடுறாங்க உனக்கு ஒன்று பண்ணணும்னு என் மனசுல தோணுச்சு பண்ணி அனுப்பிச்சேன்னு சொன்னாங்க அவங்க வந்து டிஎல்எஃப்ல ஒர்க் பண்றாங்க ரொம்ப பிசி ஐடி பர்சன் அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்தா தூங்கணும்னு தான் நினைப்பாங்க இன்னொருத்த குழந்தைக்காக பண்றது ஓகே பட் எங்கேயோ முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிற அந்த டைம் மறக்க முடியாத விஷயம் நிறைய அன்பு கிடைக்கும் அதான் ஏன் ரேடியோ ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா என் உசுறது மேபி கடைசியில் நான் ஐசியுல்லாம் இந்த சினிமால கட்டுவாங்கல்ல அப்படிங்கிறது படுத்து கிடந்தேன்னா பக்கத்துல ஒரு மைக்கெல்லாம் கொண்டு வந்து செட்டில் ஆகுதுன்னா எந்த சொந்தருவேன் வாட்ஸ்அப் மொபைல் செக்மெண்ட் வந்து வெற்றிகரமா நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து சினி பேச்சு போயிடலாமா போயிடலாம் தாராளமா நெக்ஸ்ட் செக்மெண்ட் சினி பேச்சு துஷிலா வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க ஏன் இன்னும் சினிமா துறைக்கு வரல இல்ல ஆக்சுவலா சினிமா வந்து ஆசைப்பட்டலாம் நான் எதுவும் பண்ணல ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டிவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு நான் ஆமா சினிமாவுக்கு வரல அப்படின்னா சினிமா வேண்டாம் வேணும் அப்படிலாம் அதாவது இப்ப சொல்ற மாதிரி அந்த ஹீரோயின் இப்படி இப்படி அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை ஆஹ் நான் வாண்டடாவே சில விஷயங்கள் வந்து இருந்தேன் என்னால சில விஷயங்கள் எனக்கு கோவம் வந்துடும் ஏதாவது ஒண்ணு டீட் பண்ணிட்டாங்க பெண்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க என்னால சில விஷயம் பண்ண முடியாது சினிமா துறையில இருக்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்டிருக்கோம்ல இங்க காம்ப்ரமைஸ் அதிகமா இருக்கும் இங்க வந்து நீங்க உள்ள வந்தீங்கனாலே வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கிளாமரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு அது ஓகே இல்ல என்னால அது இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா அது இருக்கு ஆனா அது உங்களுக்கு ஓகே இல்ல எனக்கு ஓகே இல்ல அப்படி இருந்துச்சுன்னா ஐ கான் டூ என்னால பண்ண முடியாது அதுவே இப்போ ஒரு ரோல்காக கேட்டிருக்காங்க ஒரு டீச்சர் ரோல் என் ஃப்ரெண்டு தான் படம் பண்றாரு அது நடக்கட்டும் அப்புறமா சொல்றேன் பட் மேபி ஐ டூ

இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே உலக நாயன் கமல்ஹாசனோட ஒரு ஃபேன் சின்ன வயசுல அதாங்க திட்டுவாங்க வந்து ஒரு அதிகமாக அதிகமா வயசுல இருக்கு உங்களதான் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் விஜய் அஜித் சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது போது ஆக்சுவலி பேர பேரரசு ஏன்னா எவ்வளவு படங்கள்லாம் நான் அந்த படங்கள்லாம் வந்து பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் அடிச்சுப்பாங்க பேரரசு படம் எல்லாம் நிறைய வரும்ல நடுவுல தொடர்து அப்பெல்லாம் அடிச்சுப்பாங்க விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு எனக்கு தளபதி பிடிக்கும் இப்பவுமே பிடிக்கும் ஆனா அஜித் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும் ஆனா எப்பவுமே லாயர்மே கமல் தான் ஆமா ஒருத்தர் வரமாட்டாங்க எங்கட படத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இவங்க தானே எக்ஸைட்மெண்ட் அப்போ அந்த மாதிரி பட் எனக்கு வந்து எனக்கும் கமல்ஹாசன் இன்னுமே வந்து சினிமா துறையில இந்த விஷயத்தை நான் வந்து வெறுக்கிறேன் அப்படின்னா நீ எதை நினைக்கிறீங்க நீங்க சொல்ல முடியுமா அதை ஒரு ஒரு பெண் வந்து ஈஸியா சினிமால ஜெயிக்கணும் இப்ப நான் டெய்லி என்னோட வேலைக்கு போற மாதிரி எல்லார பத்தியும் எனக்கு நிஜமா நான் உள்ள சினிமா துறைக்குள்ள இல்ல அதனால எனக்கு அது தெரியல பட் எல்லாரும் ஆனால் சொல்றாங்க இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய காம்ப்ரமைஸை தாண்டி தான் இங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்குது அப்படிங்கறது வந்து கஷ்டமா இருக்கு கேட்க நீங்க வந்து இந்த சினிமா துறையிலேயே பல திரைப்படங்களை பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த திரைப்படத்துல இந்த ரோலை நான் பண்ணிருக்கணும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ரோல் எந்த படம் நீங்க சொல்லுவீங்க துமாரி சொல்லு ஹிந்தி படம் பார்க்கும்போது அந்த ஆர்ஜே வித்யா பாலன் கேரக்டர் வந்து நான்தான் பண்ணிருக்கணும் அது நான் தான் ஃபீல் பண்ணேன் அதை நான் தமிழ பண்ண நான் பண்ணேன் எப்போ ஜோதிகா நடிக்கிறதுக்கு முன்னாடி காற்றின் மொழி படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ப நான் ஆர்ஜேவா இல்ல அதாவது எஃப்எம்ல இருந்த ஆர்ஜே எக்ஸ்பீரியன்ஸ் தான் மாதிரி நைட் டைம் பேண்ட்ல நான் ஒரு ஷோ பண்ணனும் அந்த அந்த கேரக்டர் நான் பண்ணனும் தமிழ் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் காற்றின் மொழியா வந்து ஜோதிகா நடிச்சாங்க சைமில்டேனியஸா எனக்கு ஹலோ எஃப்எம்ல வேலை கிடைச்சது என்ன சினிமால நடிக்க முடியல ரியல் லைஃப்ல வாழ்றேன் அந்த கேரக்டர் நைன் டு லெவன் இனிமே வந்து இந்த இயக்குனரோட படத்தெல்லாம் நடிக்கணும்னு விருப்பம் இருக்கு பல விஷயங்கள் சங்கடங்கள்லாம் இருந்தாலுமே நீங்க நினைக்கக்கூடிய மாற்றங்கள் வரணுங்கிறது நினைக்கிறீங்க இந்த திரைப்படத்துல இந்த இயக்குனர் கூட நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிற திரைப்படம் இயக்குனர் யாரா இருக்காங்க ரொம்ப பிடிக்கும் வெரி பர்சன் சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி பர்சன் எல்லாருமே இருக்கணும் தான் இன்ஃபேக்ட் ஆங்கரிங் பண்ணும்போதே கூட ஃபீமேல் கிரியேட்டர்ஸோ எல்லாரும் இருக்கும் போது வரும்போது அவர் சொல்லுவாரு நீங்க எல்லாம் சினிமாக்கு வரணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சினிமாக்கு வரணும் இந்த மீட்டுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனா அவர் கிரியேட்டர் சொல்றாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ அவரு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் இருப்பாரு நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படின்னு இருப்பாரு ரொம்ப பிடிக்கும் அப்படி வேணா வச்சுக்கலாம் அதாவது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற மாரி செல்ரா வெற்றி மாறன் சார் இவங்கெல்லாம் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாங்க சினிமாவை வேற மாதிரி ஆக்குவாங்கன்னு நம்புறேன் இந்த சினிபேர் செக்மெண்ட்டை ரொம்ப வெச்சுக்கோமா முடிச்சிருக்கிறோம் அடுத்த செக்மெண்ட் வந்து ராப்பிட் ஃபயர் ரம் பிடிச்ச ஆர்ஜி சுசித்ரா பிடிச்ச விஜய் எவர் கிரீன் சிவ கார்த்திகேயன் ஷிவகார்த்திகேயன் மாதிரி இன்னொரு ஆங்கர் இல்லை இப்போ கிடையாது ஓகே பிடிச்ச ஒரே நடிகை ம் சிமரன் ஆல் டைம் சிமரன் குயின் ஃபார் எவர் நாளைக்கே வந்து உங்களுக்கு கமல் சார் ரஜினி சார் விஜய் சார் மூணு படத்தை நடிப்பு வருது யாருக்கும் நடிப்பீங்க ஏங்க காமெடி பண்றீங்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் யார் கூட நடிப்பீங்க ஒரே சாய்ஸ் ஓகே ரஜினி சார் ரஜினி சார் ஏன் கமல் பிடிக்குங்கிறீங்க அப்போ ரஜினி சார் கூட நடிக்கணும் பிரச்சனையே அதுதான் இப்போ வந்து நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை ஒருத்தவங்க ரசிகனா தான் நீங்க ரசிகையாவே இருக்கலாமே ஒன்றும் தப்பு இல்லையே உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஷோ இல்லாம ஒரு ஷோ ஆர்ஜே ஷோல யார் ஏ எஃப்எம் தவிர்த்து இது ரொம்ப கஷ்டமான கேள்வி எனக்கு

நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அது சூரியனோ இல்ல ஆதன் தமிழோ இல்ல ஹலோ எஃபமோ நான் இருந்தேன்னா அது நல்லா வரணும்னு பயங்கர முனைப்போட வேலை செய்வேன் நானு அது நல்லா வந்திருக்குன்னா சந்தோஷம் தானே ஒருத்தர் கடத்திட்டு போனோம் அவங்க கூட நான் வரல என்ன விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நீ வந்தேதான் தான் ஆகணும் அப்படின்னா நான் என்னையே கடத்திட்டு எங்கேயாவது போயிடலான் இருக்கேன் ஐ need a break for myself. அது வந்து ரொம்ப நாளா பயணங்கள் தனியா பண்ணனும் விரும்பறீங்களா இந்த மொபைல் இன்டர்நெட் இல்லாம இருக்கணும் நினைக்கிறீங்க ஆமா ஆமா கொஞ்சம் இந்த தலைவலி டென்ஷன்லாம் எல்லாம் ஓடுறது எல்லாம் இல்லாம நான் வந்து தான் கடத்திட்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்காக ஒரு ப்ராப்பர் பிரேக் ஏன்னா இப்ப நம்ம எங்க போறதுனால மத்தவங்களுக்கு சேர்த்து எல்லா விஷயங்களும் பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம்ல என்ன நான் பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல கொஞ்சம் ரொம்ப அதெல்லாம் ஒரி பண்ணிக்காம ஜாலியா அப்படிங்க நைசா ஒரு வித்தியாசமான ரொம்ப பலவிதமான உங்களுடைய பிசி ஷெடியூல் உங்களுடைய நேர நெருக்கடியில ஆதந்தமிழ் தலை தரப்பிச்சு அதுவும் குறிப்பா மகளிர் தினத்துக்காக ஸ்பெஷல் கூப்பிட்டு போ ஒரு உதாசீனமும் செய்யாம கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலி ஏன்னா பல விதமான உங்களுக்கு பணி பணிச்சொல் இருக்கும் அதுக்காக நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணுதீங்க உங்களுடைய வாயால உங்க மகளிர் தன நான் சொல்லுவேன் யாருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள் நீங்க பல துறையில இருக்கிறவங்கள இன்டர்வியூ பண்றீங்கன்னு சொல்லிருந்தீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி நீங்க எந்த இடத்துல இருந்து பணி புரிஞ்சாலும் சரி பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சுயமா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தேவை ரொம்ப ரொம்ப தேவை டிரைவிங் கத்துக்கோங்க ஏதாவது ஒன்று சைக்கிளோ பைக்கோ ஏதோ ஒன்னு நிச்சயமா கத்துக்கோங்க யாரையும் சார்ந்து வாழ வாழ முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும் இட்ஸ் நாட் தட் உறவுகள் வேண்டான்னு சொல்லல இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும் இல்லைனாலும் நம்ம நல்லா இருக்கணும் சொந்த காலில் நிக்கணும் அதுதான் ஹாப்பி உமன்ஸ் டே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பலவிதமான விஷயங்கள் உங்களுடைய கடினமான விஷயங்கள் உங்களுடைய ஹாப்பியான ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்களோட வருகையும் கருத்தையும் ரொம்ப அழகாக ரொம்ப நன்றி நபர்களே மீண்டும் ஒரு தலைவர் தொடர்பாளர் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநரை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்